வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோ வந்து கிவ் அவே. இந்த மாதத்தின் முதலாம் தேதி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது கடந்த மாதத்தில் வந்து திருவனந்தபுரத்துக்கு டூர் போயிருந்தோம். அப்போது வந்து மூன்று வீடியோ போட்டிருந்தோம், திருவனந்தபுரத்தில் மூன்று நாட்கள் என்ற தலைப்பில் மூணு வீடியோ போட்டிருந்தோம். அதில் இரண்டாவது வீடியோலேருந்து தான் கேள்வி கேட்டிருந்தேன். போட்டிங் போகும்போது ஒரு கட்டுமான சம்மந்தப்பட்ட ஒரு வேலை நடந்ததுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது என்ன வேலைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அனுப்பின ஒரு 13 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சரியான பதிலை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது என்ன, பில்டிங் ஒர்க்கு, கிரில் ஒர்க்கு வந்து ஒரு பில்டிங்கில் வந்து கிரில் ஒர்க்கு வேலை நடந்துட்டுருச்சு. அதான் வந்து கேட்டிருந்தேன், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. இப்போ அந்த 13 பேரையும் நம்ம இப்போ செலக்ட் பண்ணி நான் ஏற்கனவே அறிவித்தபடி மூணு வரை நம்ம குழுக்கள் முறையாக தேர்ந்தெடுக்க போகிறோம். பேர் வந்து பாரி பர்ஜி, எஸ் அன்பு, சயித் முகமது, சரண்யா, கும்மல் பஜரியா, சிலம்பரசன், புருஷோத் கணேசன், மனோ அறுமுகம், முக்தரசா, காமராஜ், ஸ்டான்லி நிசி, பகுருதீன் அலி அகமது, கலையரசன். இந்த 13 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 13 பேரும் சரியான பதிலை எழுதியிருந்தீங்க. நம்ம அதில் ஒரு 3 வரை தேர்ந்தெடுப்போம். திருவனந்தபுரம் டூர் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? எல்லா வீடியோ பார்த்தீங்களா? 3 நாட்கள் நல்லா இருந்துச்சு. நீங்களும் கூட போக விருப்பப்பட்டால் நீங்கள் சென்று வரலாம். பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. ஜூ, கார்டன், மற்றும் போட்டிங் போகணும்னா போகலாம். இல்லை அப்படின்னா சிறுபிள்ளைகளுக்கு நல்லா குளிச்சுட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு ஏற்ற இடம் தான். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே போகிறதா தான் எனக்கு ஒன்று கிடைக்க போகிற கிடையாது. அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு அந்த ஒரு நல்ல இடமா இருக்கும். பெரிய ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகள்லாம் வந்து குளிக்க முடியாது, அலை அடிக்கிறதுனால பக்கத்தில் போக முடியாது. இது வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். டவுட்டு சந்தேகம் ஏதாவது கேளுங்க. நிறையா வீடியோ குறைந்த செலவில் வீடு கட்டுவதை குறித்து நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன சந்தேகம் என்பதை தெளிவாக சொல்லுங்கள். எப்பயுமே வந்து குறைந்த செலவில் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டுக்காக இந்த மாதிரி வீடு போடுறோம். ஆனால் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா வச்சு நல்ல முறையில் பண்ணிட்டோம்னா நமக்கு லைஃப் லாங்காக இருக்கும். ஏன்னா ஒரு கட்டிடத்துக்கு வந்து அஸ்திவாரம் தாங்க அதிகமான செலவை நிர்ணயிக்கிறது வந்து அஸ்திவாரம் தான். செலவை குறைக்கிறதும் கூட்டுவதும் ஒரு கட்டிடத்தினுடைய அஸ்திவாரம் தான் வந்து கூட்டுறது குறைக்கிறது ரெண்டு தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆழமாக போயிடுச்சு, கீழே அஸ்திவாரம் கொஞ்சம் ஆழமாக போயிடுச்சு, அந்த ஒரு கடினமான பாறை வரல அப்படின்னா செலவுகள் நமக்கு கூடிக்கிட்டு தான் போகும். ஆனால் ஒரு சில இடத்துக்கு அமைஞ்சிருது, அது வந்து இடத்த பொறுத்து. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு மேலே தோண்ட முடியாது, அப்படி இடம் இருக்குது. இன்னொரு சில இடங்களில் 12 அடி தோண்டினாலும் பாறை வராத இடங்களும் இருக்குது. அதனால் ரெண்டுமே இருக்குது. அதனால் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நான் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இது போடுறதுக்கு காரணம், நிறைய பேர் வந்து வீடு கட்டணும்னு ஒரு விருப்பம் வந்திருக்கு. போன வாரத்தில் ஒருவர்கிட்ட பேசும்போது சொன்னார், ஒரு 10க்கு 10 ரூபாவது கண்டிப்பாக கட்டணும், எவ்வளோ ஆகணும்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தேன். நான் உங்கள் வீடியோ பார்த்த பிறகு இவ்வளோ தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் வந்து 10க்கு 10 ரூபாவது கண்டிப்பாக போடணும், போட்டு உங்களுக்கு நான் வீடியோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து வாடகை கொடுக்க முடியல, வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம சொந்தமாக கட்டி போயிட்டோம்னா நல்லது நான் சொன்னார். நானும் ஒரு சில ஐடியாக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறேன். டெய்லி குறைஞ்சது ஒரு 10-20 பேர்கிட்ட டெய்லி ஃபோன் போடுவாங்க, ஒருவருக்கும் ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு சில பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, அதனால் தொடர்ந்து வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு கட்டுமானம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளை தொடர்ந்து நீங்கள் கமெண்டில் போட்டுக்கிட்டே இருங்க, அவங்களுக்கு ரீப்ளை பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி நம்ம அதில் வந்து
மூன்று வரை நம்ம செலக்ட் பண்ண போறோம். இந்த கிவ் அவே இது எப்படி இருக்கு அப்படிங்க குறித்து கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு, மாதம் மாதம் நடத்துறது உங்களுக்கு உற்சாகமா இருக்கா? இது நடத்துவது காரணம் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாகத்தான், உங்களை உற்சாகம் ஊட்டும்படியாகத்தான் ஒரு சில பரிசுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து நான் கேட்குற கேள்விலாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமான சம்மந்தப்பட்ட கேள்வி தான். ஏன் அதுக்குன்னா நம்ம வந்து தெளிவடையணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு மூன்று பேரை நம்ம செலக்ட் பண்ணுவோம். மூணு பேரை வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துருவோம். யார் அந்த முதலாவது நபர்? சைது முகமது. சைது முகமது, சரி. அடுத்து இரண்டாவது நபர் யார் என்று சொல்லி பார்ப்போம். காமராஜ். காமராஜ், சரி. மறைந்திருக்கிறவர்கிட்ட போய் யாருன்னு பார்ப்போம். சரண்யா. வாழ்த்துக்கள் உங்க மூன்று பேருக்கும். சைது முகமது, காமராஜ், சரண்யா, இந்த மூணு பேருக்கும் தான் இந்த மாத பரிசு. உங்களுடைய மூணு பேர் வந்து கூகுள் பே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கூகுள் பே யூஸ் பண்ணுற அந்த ஃபோன் நம்பரு அதில் இருக்கிற நேம் அதை வந்து அனுப்பி அதில் வந்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். கூகுள் பே நம்பரும் அதில் கூகுள் பே என்ன நம்பரு ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அதையும் அதில் உங்கள் பேர் என்ன பேர் அதில் கொடுத்துருக்கீங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா பேர் நம்பர் அடித்தாச்சுனாலே நேம் வந்துடும். அதனால் உங்கள் கூகுள் பே நம்பரும் என்ன ஃபோன் பேர் கொடுத்துருக்கீங்க அதையும் வந்து ஆட் பண்ணுங்கள். அப்படி கூகுள் பே யூஸ் பண்ணாதவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அந்த பேங்க் அனுப்ப, அதாவது நாங்கள் உங்களுக்கு பணம் அனுப்புவதற்கு வசதியாக என்ன வாய்ப்புகள் உங்களிடத்தில் இருக்கிறதோ அதை அனுப்புங்க. இந்த மூணு பேர் வந்து புதுசு. ஏன்னா ஏற்கனவே வந்து கிஃப்ட் விழுந்தவங்களுக்கு ஒரு சிலர் வந்து அக்கௌண்ட் நம்பரு, கூகுள் பே நம்பர்லாம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த மூணு பேருக்கு இது வரைக்கும் விடுதலை நினைக்கிறேன். புதுசாக வந்திருக்காங்க மூணு பேரும். வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேதி வந்து 11, ஒரு 20ஆம் தேதி கூட உங்களுக்கு நான் வந்து பே பண்ணிவிடுவேன். கூகுள் பே இருந்துச்சுன்னு நல்லது, அதை உங்களுக்கு போட்டு விடுவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அந்த நேம் டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பி வைக்க நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த இந்த மாதம் முடிந்து அடுத்த மாதம் கிவ் அவே சந்திப்போம். தேங்க்யூ.